லயினிலே பொலுவிருக்கும் நாயகியே, கொட்டு மேளம் கேட்டுவிட்டு துள்ளி இங்கே வாரும் அம்மா, முத்து மாலை வாரும் அம்மா, முத்து மாலை வாரும் அம்மா. தாமிரபரணி கரையினிலே பொலுவிருக்கும் நாயகியே. கருணை வடிவம்
Thank you.
Thank you.
காணிக்கிறன் போட்டு புஷ்கர விழா திருநெல்வேலியில் பல்வேறு படித்துறைகளிலும் சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த பகுதி மக்கள் ஒருங்கிணைந்து செய்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் பாபநாசம் தொடங்கி புன்னைக்காயல் வரை இந்த பூஜைகள் நடைபெற இருக்கிறது. அக்டோபர் 11ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த புஷ்கர விழாவிலே வெளியூரிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் பாதுகாப்பாக நீராடக்கூடிய இடங்கள் என்று சில இடங்கள் இருக்கின்றது. அதில் ஆய்வு செய்த வகையில் முக்கூடல் என்று சொல்லக்கூடிய மூன்று நதிகள் சங்கமிக்கின்ற திரிவேணி சங்கமமாக விளங்கக்கூடிய முக்கூடல் பகுதியானது எல்லா விதமான மக்களுக்கும் வயதானவர்களிலிருந்து சிறிய குழந்தைகள் வரை எல்லோரும் பாதுகாப்பாக நீராடக்கூடிய பகுதியில் முதன்மை இடத்தை வகிக்கிறது. அதனால வெளியூரில் வரக்கூடிய பக்தர்கள் யாத்ரீகர்கள் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேரடியாக முக்கூடல் செல்லக்கூடிய வாகனத்தில் ஏறி இங்கே வந்து நல்ல ஒரு பாதுகாப்பான புனித நீராடலாம். அது மட்டுமல்ல, கங்கையிலே எப்படி அலகாபாத் திரிவேணி சங்கமம் கங்கா யமுனா சரஸ்வதி என்று மூன்று நதிகள் சந்திக்கின்ற இடத்துல தான் மிகப்பெரிய அளவில் கும்பமேளா என்று சொல்லக்கூடிய கங்கை நதிக்கு விழா எடுக்கிறார்கள். பெரிய அளவில் விழா எடுக்கக்கூடிய பகுதியில் முதன்மை வகிக்கக்கூடியது அலகாபாத் திரிவேணி சங்கமம். அதுபோல தாமிரபரணி நதியிலே முக்கூடலாக விளங்குகின்ற திரிவேணி சங்கமமாக விளங்கக்கூடிய அலகாபாத்துக்கு இணையான அதைவிட சிறப்பான பகுதியாக இருக்கக்கூடியது முக்கூடல். இந்த விஷயம் நிறைய மக்களுக்கு தெரியாம இருக்கு. அதனாலதான் நாங்கள் ஆய்வு பண்ணும்போது முக்கூடலை நாம் முதன்மைப்படுத்த வேண்டும். நமக்கு போதிய தங்குமிடமெல்லாம் ஏற்பாடு ஆகியிருந்தால் துறவியர் மாநாடு கூட முக்கூடலிலே நடந்திருக்க வேண்டும். எப்படி அலகாபாத்திலே துறவியர்களுடைய சங்கமமானது நடைபெறுகிறதோ அதே போல நமது முக்கூடலை நடைபெற வேண்டி இருந்திருக்கும். ஆனால் சூழ்நிலையின் காரணமாக தான் இப்ப பாபநாசத்தில் நாங்கள் வச்சிருக்கோம். ஆனால் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய மக்கள் பக்கத்து கிராமங்களில் உள்ள மக்கள் எல்லாம் முக்கூடலிலே வந்து புனித நீராட வேண்டும் என்று அகில பாரதிய துறவியர் சங்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம்.